வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா கட்டுசாலை வளர்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்சனா பாத்தீங்கன்னா பல வருஷமா கட்டுசாலை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வணக்கங்க. வணக்கங்க. நான் உங்க பேரு நம்ம கட்டுசாலை அமைஞ்சிருக்கிற இடம் சொல்லுங்க. என் பேரு ராஜாங்க, குன்னமலை ராஜான்னு சொல்லுவாங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூர் வட்டம் குன்னமலை கிராமம் குன்னமலையில் இருக்குங்க. நீங்கள் எத்தனை வருஷமா அந்த சேவல் வளர்த்துட்டு இருக்கீங்க? எதனால நீங்கள் சேவல் வளர்க்குறது ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? நான் கிட்டத்தட்ட 27 வருஷம் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. அஞ்சாவது படிக்கிறப்ப வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்து வளர்த்திட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா சித்தப்பால வந்து சேவல் சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்து லைனில் இருக்கிறேங்க. அதனால வந்து அப்படி சேவல் வளர்த்தணுங்கிற ஆர்வம் அப்படி வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நம்ம சேவல்லேருந்து பார்த்துடலாம்ண்ணா. இப்போ சேவலில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரகம் சேவல்லாம் இருக்குது? சேவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரகம்னு சொல்ல முடியாது. மொத்தமாக வந்து 5 ரகம் தாங்க. 5 ரகம். ஆமாங்க, 5 ரகம் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து வர்றதுனால நிறைய ரகம் வருதுங்க. அது எப்படி நான் பிரிக்கிறீங்க? மயில், கோழி, ஆந்தை, வள்ளூர், காகம். சரி, இந்த 5 நிறம் தாங்க. இந்த 5லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மயில் வள்ளூர், கோழி வள்ளூர், கோழி ஆந்தை, கோழி காகம், இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று மிங்கிலே வர்றதுனால வந்து இப்போ நிறைய பச்சு பிரிச்சுக்கலாங்க நம்ம. சரி, நம்ம அடிப்படை நிறங்கிறது வந்து இந்த 5 நிறம் தான். 5 நிறம் தான் அடிப்படை. கண்டிப்பாக. என்ன ரகங்கண்ணா? இது வந்து வெள்ளைக்கால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. இது வந்து ஆந்த வெள்ளைன்னு சொல்கிறோம். இந்த வெள்ளைக்கால் இந்த மாதிரி லேசாக பொன்ற வெள்ளை இருக்கிறதுனால அந்த பச்சிக்கு வந்து ஆந்த வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இது காகங்க. காக பொன்ற காகன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த செவலப்பொங்கு, காக பொங்கு, மஞ்சக்காலு, மஞ்சள் மூக்கு இருக்கிறதுனால இது வந்து காக. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதுங்க. சரி, பிரீடிங்காக இது வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். இது கருங்கால் மயிலுங்க. கருங்கால் மயில். இதனால பார்த்தீங்கன்னா இந்த மயில் நேரம். சரிங்கண்ணா. கால் கருங்கால். கருங்கால். ஆமாங்க, அந்த மயில் பொங்கு இருக்கிறதுனால வந்து கருங்கால் மயில். கருங்கால் மயில். என்ன பூங்கண்ணா? இது உச்சி பூங்க. உச்சி பூ. ஆமாங்க, இதுவும் பிரீடிங்காக தான் வச்சுருக்கோம். இது காகவள்ளூருங்க. காகவள்ளூர். ஆமாங்க, இந்த மஞ்சள் பொங்கு பார்த்தீங்கன்னா வள்ளூர் பொங்கு. சரிங்க. இந்த மேலே இந்த செவலை பொங்கு பார்த்தீங்கன்னா காகப்பொங்கு. அதனால வந்து இது வந்து காகவள்ளூருங்க. இது டைகருப்பு பேடுங்க. டைகருப்புங்களா? ஆமாங்க. முழு கோழி. முழு கோழி. ஆமாங்க. அது எப்படின்னா கோழின்னு சொல்கிறீங்க? இந்த நிறத்தை வச்சு தாங்க. இந்த முழு கருப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சார் வளர்க்காலு. சரி. இந்த கோழி பொங்கு இருக்கிறதுனால வந்து முழு கோழி போயிடுங்க. எத்தனை வருஷம் ஆகுது இந்த சேவல்? இது 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷமா? நான் ப்ரீடிங்காக எடுத்தது. சரிங்கண்ணா. 5 வருஷமா என்கிட்ட இருக்குங்க. 5 வருஷம். இது செங்கருப்புங்க. செங்கருப்புங்களா? பச்சைக்கால் செங்கருப்பு. சரிங்கண்ணா. கோழி செங்கருப்பு சொல்லுவாங்க. கோழி செங்கருப்பு. இது எத்தனை வருஷம் ஆகுது? இது வந்து 2 வருஷம் ஆகுதுங்க. இதுவும் ப்ரீடிங்கா? இது ப்ரீடிங் தான் இருக்குங்க. நம்ம பழைய ஓல்டு லைனேஜ்னு சொன்னால் இது ஒன்று தான் இருக்குது. சரி சரி. நல்லா நமக்கு ராசியான ஒரு லைனேஜிங் இது. எத்தனை வருஷமாக நம்ம கட்டுதல் இருக்குது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்சாப்பில் பிடிச்சி இதோட லைனேஜ் வந்து எனக்கு வந்து நான் வளர்த்திட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வந்து இதோட லைனேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமாங்க, இந்த லைனேஜில் வந்து இது ஒன்று தான் இருக்குது. ஒரு சேவல் கொட்டை இது மட்டும்தான் இருக்குங்க. ஆமாம். இது கருங்கீரிங்க. உச்சிப்போ மறுக்காய் கீரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீரி கலரில் பொட்டு கருப்பு கலரில் கருங்கீரின்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஒரு 6 வருஷம் பறக்குங்க. இது அது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. இந்த ஃபினிஷிங் வரும்போது பார்த்தீங்கன்னா கோழின்னா லட்சணமாக நல்லா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க. இது மஞ்சக்கால் கோழி, அந்த மேல் பொங்கு மஞ்சள், மஞ்சள் கால், இந்த கருப்பில் வந்து லைட்டாக மின்ற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கோழி சொல்லுவாங்க. நான் இப்போ நம்மக்கிட்ட சேவல் வாங்க வரீங்க, எந்த ரகத்தினா அதிகமாக மோஸ்ட்லி விரும்பி வாங்குறாங்க? நம்ம கிட்ட நம்ம கட்டித்தரில் அதிகம் விரும்பி வாங்குறது பார்த்தீங்கன்னா மயில் ரகம். மயில் ரகம். ஆமாங்க. அடுத்தது செங்கல். ரெண்டும் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க நம்ம கிட்டத்தரலைங்க. இப்போ உங்களுக்கு இத்தனை வருஷம் அனுபவத்தில் உங்களுக்கு பிடிச்ச ரகம் எந்தெந்த ரகங்கண்ணா? எனக்கு பிடிச்ச ரகம் எந்தெந்த ரகங்கிறது இல்லை. எனக்கு இப்போதைக்கு நம்ம கட்டித்தரில் பிடிச்ச நேரம் மயில். மயில். ஆமாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய பூதி சித்துனு ஒன்று இருந்துச்சுங்க. பூதி. ஆமாங்க. அது இருக்குங்களா? அது நேரத்தில் எது இல்லைங்க. கடைசியாக ஒரு செங்கல் பொண்ணு காட்டும் உங்களுக்கு. ஆமாம். இதுதான் வந்து நம்ம விட்டுங்க. அந்த லைனேஜுங்க ரொம்ப ஃபேவரட்டான நேரம். நல்ல லைனேஜ் இது. அந்த நேரத்தில் நம்மகிட்ட இப்போ எது இல்லை. இருந்தாலும் வந்து அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம். ஃபேவரட்டான கூட அந்த புதுசாக ஒரு சேவல் வாங்க வராங்கன்னா எப்படி அந்த தரமான சேவல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுண்ணா? தரமான சேவல்னா நல்ல கால் நெடுங்கால், நல்ல நரம்பு கலாட்டம், அப்படியே ஃபிட்னஸோடு இருக்கணுங்க. சரிங்கண்ணா. இந்த ரெக்க டெம்பர். ரெக்க டெம்பர். ஆமாம். சும்மா அப்படி இழுத்தம்பு ரெக்கில் தான் அப்படி டெம்பராக வரணுங்க. நல்லா அந்த ரெக்க நீளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, நல்லா லென்த்தாக கரெக்டாக அந்த பூட்டி தொடணுங்க. சரிங்களா? கழுத்து வந்து நல்லா பெருங்கழுத்தை நெடுக்கமாக நல்லா இந்த கண்ணு சுத்தங்களோட வெள்ளிக்காசு மாதிரி நல்லா குருவி பூவில் இந்த தாடி பூ இந்த மாதிரிலாம் வந்து இதை ஏதோ கண்ணை மறைக்காத தாடியில் தொங்காத நல்லா தெளிவாக வந்து பார்த்துவாங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல சேவலாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்மகிட்ட சேவல் வாங்க வரீங்க, இப்போ லோக்கல்லையும் கொடுக்குறீங்களா இல்லை வெளியேயும் கொடுக்குறீங்களாண்ணா? நம்ம கோழி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உண்டாகிற கோழி அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒன்று மங்களூருங்க. கல்லல் ராஜான்னு சொல்லிட்டுங்க. காரைக்குடி பக்கத்தில் இருக்கு. காரைக்குடி. ஆமாங்க, கல்லல் ராஜா ஒரு பேர். இவருக்கு
மங்களூர்ல அமிர்தன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஆமாங்க, அவருக்கு தான் வந்து ரெகுலரா பெரும்பாலும் என் கோழி வந்து 98% போயிருங்க. லோக்கல்ல பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற கோழி ஒன்று ரெண்டு லோக்கல் வரங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வீடியோ பார்த்து வரீங்களுக்கும் இப்போ சிங்கிளா கொடுப்பீங்களா இல்ல மொத்தமாகவும் கொடுப்பீங்க? கண்டிப்பா கொடுப்போம், ஒரு கோழி கேட்டாலும் கொடுப்போம், கட்டித்தார் மொத்தமா கேட்டாலும் கொடுப்போம், எல்லாருக்கும் கோழி கண்டிப்பா கொடுப்போம். நம்மகிட்ட எவ்வளவு பட்ஜெட்லாம் இருக்கு? நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 3000 to 30000 பட்ஜெட் வரைக்கும் நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களுக்கும் சேவல் இப்போ லோக்கலாக இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி சேவல் வேணும்னா அண்ணன் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்போம் அண்ட் அட்ரஸோடு கொடுத்துருப்போம். யாருக்கா சேவல் வேணும்னா கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம்.